அன்னைக்கு ஒரு நாள் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு திடீர்னு தூக்கத்துல இருந்து முழிப்பு வந்துருச்சு. ஏதோ ஒரு வேலையை நான் மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம கிளிக்கெல்லாம் மார்னிங் பண்ற ரொட்டீன் வேலையை பண்ணாம இருக்குன்னு சொல்லிட்டு நேரா கிளி ரூமுக்கு போயிட்டு கிளியை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நம்ம ஸ்கை நம்மள மாதிரி சிங்கிள் ஆகித்தான் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லா கிளி கவுண்ட்லதும் தண்ணி கம்பல்சரியா எடுத்து கழுவி மாத்தி வச்சிருவேன். அன்னைக்குன்னு பார்த்து ரெண்டு பேருக்கு சப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த ரெண்டு ஆப்பிரிக்கன் லவ் பேர்டுக்குமே எவ்வளவு சப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சிரஞ்சில் எடுத்து நம்மளோட வாட்டர நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். கேக் பண்ணி எடுத்து உரமா வச்சுட்டேன். என்னோட பறவைகளுக்கு டே டு டே கண்டிப்பா இந்த ஊற வச்ச ஐட்டத்தை கொடுத்துருவேன். நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் காண்டி தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். என் பேர்ட்ஸ் ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கு. இதை டெய்லி கொடுக்கறது கட்டாயமா இருக்கு. பேருக்கு சப்ளிமெண்ட் வாட்டர், ரெண்டு பேருக்கு நார்மல் வாட்டர்ன்னு சொல்லி ஊத்தி எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கொஞ்சம் தினையோட குப்பை கடைஞ்சு அதையும் கூட்டி தள்ளி விட்டுட்டு நம்மளோட ஸ்கை கொண்டுக்கு ஒரு மல்லித்தலையை பிச்சு போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்ற அழகை பார்த்துட்டு இருந்தேன். நம்மளோட ஆப்பிரிக்கன் வேற லெவலில் சாப்பிடுச்சுங்க.